ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிஸ் கிரிக்கெட். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு கண்டினியூ ஒரு 10 டேஸ் வந்து லைவ் போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து போட போகிற லைவ் வீடியோஸ் எல்லாமே எந்த மாதிரி நீங்கள் வந்து டவுட் கேட்குறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் எந்த மாதிரி டவுட்னாலும் கேட்டுக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 டவுட் கூட கேட்டிருப்பாங்க, எல்லாத்துக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு சில பேருக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நிறைய பேர் கேட்டவங்களே ரிப்பீட்டடாக வந்து டவுட் கேட்டுட்ருக்கிறதுனால வந்து இப்போ லைவ் பார்க்குறவங்க வந்து எப்போது பார்க்குறாங்க, ஸோ அவங்களோட கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து வந்து ஒரு ரூல் வந்து வச்சுருக்கேன் இந்த லைவில் வந்து. ஸோ இதுக்கப்புறம் நான் போட போகிற லைவில் ஃபுல்லாக அந்த ரூல் தான் வந்து நான் வந்து கடைப்பிடிக்க போகிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து இப்போ கமெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த லைவ் செஷனில் வந்து அவங்க ரெண்டே ரெண்டு கமெண்ட், அதாவது ரெண்டு டவுட் மட்டும் கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற டவுட் வந்து நெக்ஸ்ட் லைவ் வீடியோவில் தான் கேட்கணும். ஸோ சேமாக ஒரே லைவ் வீடியோஸில் வந்து ரெண்டு டவுட்டுக்கு மேலே நீங்கள் 3வது டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன், சரிங்களா? இது எதுக்காக இந்த ரூல் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல, சரிங்களா? இப்போ ஒருத்தர் வந்து ரெண்டு கமெண்ட் தான் ரிப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 3வது இன்னொருத்தர் வந்து ஒரு மூணாவது அவங்க பண்ணுறாங்கன்னா, அந்த கமெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து டவுட் போடுறவங்களுக்கு வந்து கமெண்ட் போடுறவங்களுக்கு வந்து அந்த கமெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கமெண்ட்டை வந்து காமிக்காமல் அவங்களோட கமெண்ட், ஆல்ரெடி ரெண்டு கமெண்ட் போட்டு 3வது கமெண்ட் போடுவாங்களோ அவங்களோட கமெண்ட்டை மட்டும் தான் எனக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும். ஸோ நார்மலாக ஒரே ஒரு டவுட் கேட்குறவங்களுக்கு கமெண்ட் வந்து ஷோ ஆகாது. ஸோ அதுக்கு தான் அந்த ரூல் வந்து வச்சிருக்கேன், சரிங்களா? இப்போ 3வது கமெண்ட் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா, ஒரே லைவ் செஷனில் வந்து ரெண்டு கமெண்ட் மட்டும் தான் ரிப்ளை பண்ணுவோம், 3வது கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன், சரிங்களா? ஸோ எதுவும் நினச்சிக்கக்கூடாது. ஸோ தென் இன்னும் அப்படின்னா, லைவ் பார்க்குற எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு லைவ் போகிறீங்க அப்படின்னா, ஒருத்தர் லைவ் செஷனில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து அவருக்கு வந்து உடனே வந்து ரிப்ளை வந்து பண்ண முடியாது, அவர் நினச்சாலுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு முன்னாடி அந்த லைவ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 30 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 பேர் ஆளுக்கு ஒரு கமெண்ட் ரெண்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 30 கமெண்ட்டே வளர்ச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அனுப்புகிற அந்த கமெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும். ஸோ அப்போ தான் வந்து 30வது கமெண்ட்டை தான் உங்களோட கமெண்ட்டை தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா, லைவ் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ரிப்ளே பண்ணுங்கள், ரிப்ளே வரல அப்படின்னு சொல்லாதீங்க. ரிப்ளை வந்து கண்டிப்பாக வரும், லைவ் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ரிப்ளை வரும். நான் சொல்லிவிட்டேன் எதனால் வந்து கமெண்ட்டுக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ண முடியலன்னு. உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதால வந்து உங்களோட கமெண்ட் வந்து லேட்டாக தான் ஷோ ஆகும், சரிங்களா? லைவ் ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் கிரிக்கெட்டை சம்மந்தப்பட்ட எந்த டவுட் கேட்கலாம், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லா டவுட்டையும் வந்து கிளியர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா வந்து ராங் கமெண்ட் வந்து நிறையா வரும், நிறையா வந்து எனக்கு வரதான் செய்யுது. ஸோ அவங்களோட ஐடியை ஃபுல்லாக வந்து நான் வந்து பிளாக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ராங்காக கமெண்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு வந்து அந்த சேனலில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து தேவையே கிடையாது இப்போ சேனலுக்கு வந்து. இப்போ கிரிக்கெட்டை பார்த்து பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறவங்களையும் கெடுத்துருவாங்க, சொல்லிக் கொடுக்குறவங்களையும் கெடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் வந்து நம்ம ஏரியாவில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தயவு செஞ்சு என்னோடய சேனலுக்கு நீங்கள் லைவுக்கு வர வேண்டாம், தென் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஸ்டாண்டர்ஸ் கிரிக்கெட் சேனலுக்கு வந்து தேவை கிடையாது, சரிங்களா? பாசிட்டிவாக இருக்கிறவங்க ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கிளியர் பண்ணேன், ஓகேங்களா? நான் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, பட் நான் அந்த ஐடியை கண்டுபிடிச்சா அப்படின்னா ப்ராப்ளம் வேறு மாதிரி போயிடும், சரிங்களா? உங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா, என்னோடய ஏரியா வந்து கயத்தாறு தான், உங்களுக்கு வந்து எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே வந்து வந்து நீங்கள் வந்து என்னவெலாம் பேசிக்கலாம். தைரியமே இல்லாமல் அந்த ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணால் அவங்க வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு வந்து பேர் வந்து வேறு, சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஓகே, இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.